ஹலோ கேஸ் இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை நாளாக சோலோ ரேங்க் புஷ் பண்ணுறத பற்றி போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே காமனாக சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிஷா கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பேன். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொன்னதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அந்த மிஷா கேரக்டர் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் ஈஸியாக பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணால் ஈஸியாக நம்ம கில்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதில் இருக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, சோலோ நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கப்ப பேட்டில் பாயிண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாகவே நீங்கள் பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதுன்னா, ஃபஸ்ட்டு லூட்டிங் எப்படி பண்ணணும், அதே மாதிரி எப்படி சேஃபாக இருக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேம் பிளே எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour எடுத்தது தான். 1 hour எனக்கு இவ்வளோ கிளிப்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாகவே கில் எடுத்துடலாம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூட்டிங்னு நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கன்ஸை மட்டும் எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக கடைசி ஜோனில் நீங்கள் மிஷா கேரக்டரை வச்சு பைக்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆட போவீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அதிகமாக இருக்க வேண்டியது க்ளூ வால்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த ரிப்பேர் கிட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன், அந்த ரிப்பேர் கிட்டை அதிகமாக வேணும். எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லெவல் 4 இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க மெடிக்கிட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, ஒருத்த ரெண்டு பேர் அடிக்க மாட்டானுங்க, சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பைக்கே ரன் பண்ணிக்கிட்டு அதே சமயம் மெடிக்கிட்டும் போடணும், இந்த ரிப்பேர் கிட்டையும் போட்டுறணும். இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு எவ்வளோ தான் அடித்தாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டோம். கே கேரக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஜோனுக்கு வெளியே இருந்தே லூட் எடுத்துவங்க. ஜோனுக்கு வெளியே இருந்தே ஃபுல்லாக உங்களுக்கு வேணுங்கிறதா லூட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனிமிக்கிட்டு இருந்து லூட் எடுக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ பைக்கில் நீங்கள் கீழே அடிக்கவீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அடுத்தமோ பைக்லேயே தான் இருக்கணும். எப்பயுமே பைக்கை விட்டு அவ்வளோ சீக்கிரம் இறங்கவே கூடாது. எப்போ இறங்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வேணுங்கிற லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜோனுக்குள்ளே கரெக்டாக போகிறப்ப மினிமம் 15 அளவாச்சு வந்துருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜோனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கை வச்சு சுற்றிட்டு இருக்கப்ப அதிகமாக ஆள் பண்ணுங்கள். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பைக் அடிக்கிறப்ப ஈஸியாகவே பைக்கு டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் அதிகமாக எப்படி சேஃபாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வரது தெரிஞ்சு வச்சுனாலே எனிமீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பைக் வர முடியாத இடத்துக்கு ஏன் நின்று அடிப்பானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நேரம் அந்த எனிமி ஏற்ற போயிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த திட்டில் அடித்து பைக் நின்றுருக்கும், அவன் ஈஸியாகவே நான் முடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம யூ-டர்ன் அடித்து போகிற மாதிரி டைம்லலாம் நீங்கள் அந்த எனிமிக்கிட்ட போகிறப்பே மெடிக்கிட்ட சுத்த ஆரம்பிச்சுவங்க. ஸோ யூ-டர்ன் அடித்து போகிறதுக்குள்ள அவன் கண்டிப்பாக ஒரு புல்லட் உங்கள் மேலே அடித்தானா கூடவே உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நிறைய எனிமீஸ் இப்படி தான் பண்ணுவானுங்க. சில பேர் மிஷா கேரக்டருங்கிறத கெஸ் பண்ணிட்டானா அவன் அந்த மாதிரி இடத்துல தான் ஏறி நிற்பான், நம்மளால் போக முடியாத இடத்துல தான் ஏறி நிற்பான். ஸோ ஆனால் நம்மளுக்கு எப்போ ப்ளஸ் அட்வான்டேஜாக இருக்கும்னா, நம்ம கடைசியாகவே கொஞ்சம் அலைவாக இருந்துட்டோம்னாலே ஓப்பனில் ஜோன் போட்டாங்கன்னா அவனுங்கனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா க்ளூவாலெல்லாம் போய் தட்டினாலே உடஞ்சிரும். ஸோ ஈஸியாகவே நம்ம பூயை எடுத்துடலாம் ஓப்பனில் ஜோன் போட்டாங்கன்னா மிஷா கேரக்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு எனிமி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டானாலோ இல்லை டவரை பிடிச்சிட்டானாலோ ஏதோ வீட்டு மேலே ஏவிட்டானாலோ அவனை இறங்கி போய் அடிச்சிடலாம், எப்படியாவது கில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் போகாதீங்க. ஈஸியாகவே நம்ம அவன் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதனால் பைக்கை விட்டு மட்டும் இறங்கிடாதீங்க. பைக்கு தான் சேஃபான விஷயமே. எப்போ பைக்கை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்றாங்களோ அப்போ நம்ம இறங்கி க்ளூவால் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடி க்ளூவால்ஸும் அதிகமாக லூட் எடுத்துக்க சொன்னேன். ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜோனுக்குள்ளே என்ட்ரானோனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரல் ஜோனுக்கு போயக்கூடாது பைக்கை வச்சுட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஜோன் எஜ்ஜிலேயே பைக்கை ஓட்டி பாருங்க. மெடிக்கிட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும், ஜோன் எஜ்ஜிலேயே அப்படியே பைக்கை ஓட்டி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஃபைட்டெல்லாம் ஜோன் எஜ்ஜில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவனுங்களே ஏற்கனவே அந்த ஃபைட் டென்ஷனில் இருப்பானுங்க. பத்தாததுக்கு ஜோனும் இருக்கும். அந்த டைமில் நான் பைக்கை விட்டு ஏற்றினோம்னா ஈஸியாகவே கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சோலோவில் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துல நீங்கள் பைக்கை விட்டு எவனோ ஒருத்த மேலே டேமேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி அந்த நீங்கள் டேமேஜ் பண்ண அவனை கில் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அவனை அப்படியே டேமேஜ் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு யூ-டர்ன் அடிச்சு போயிருங்க. இன்னொருத்த சுட்டுட்டு இருந்தாலும் அந்த கில் எடுத்துக்குவான். இருந்தாலும் நம்மளுக்கு டேமேஜ் கிடைக்கும், நம்மளுக்கு அலைவும் கம்மியாகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இறங்கினீங்கன்னா ஈஸியாக அவனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை கிராஸ் ஃபை பண்ணிடுவானுங்க. எப்போ பைக்கை விட்டு இறங்கி கன்ஸால் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருத்த மட்டும் உங்களை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனை பைக்கால் ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணிவிங்க. பைக்கால் டேமேஜ் பண்ணாமல் இறங்கி கன்னால் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவன் வந்து உங்களை டார்கெட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான், ஆனால் உங்கள் மேலே புல்லட் படாது. அந்த டைமில் ஈஸியாகவே நீங்கள் பைக்கால் அவனை டேமேஜ் பண்ணலாம். பைக்கால் டேமேஜ் பண்ண உடனேவே இன்ஸ்டண்ட்டாக டப்புன்னு இறங்கி நீங்கள் கன்னால் டேமேஜ் பண்ணிடலாம். ஏன்னா அவன் படுத்து ஒரு செகண்ட் படுத்து அவன் எந்த வைக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே அவனை நீங்கள் அடிச்சிடலாம். ஆனால் அவனை அடித்து முடிச்சோடனே அடுத்த செகண்டே நீங்கள் பைக் எடுத்துடணும். ஸோ நீங்கள் அங்கேயே நின்று அவன்கிட்ட லூட் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த இனிமே டக்கு டக்குன்னு வந்து போவானுங்க. ஸோ நான் அதிகமாக மிஷா கேரக்டர் யூஸ் பண்ணி கில் எடுத்த மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நான் பைக்கால் டேமேஜ் பண்ணுவேன். டேமேஜ் பண்ணோடனே அவனுக்கு எந்த வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைமில் நான் வந்து கன்னை வச்சு ஈஸியாகவே அடிச்சிடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புவேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரியே உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், எதை பற்றியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் டெய்லி ஒரு வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.